வணக்கம் நேயர்களே, மருது அழகராஜ் அதாவது பென்னின் ஆதரவாளர் மருது அழகராஜ் அவர்கள் பேட்டியொன்றை கொடுத்திருக்கின்றார். அதில் அம்மாவை நீக்கிய எடப்பாடி அவர்களை ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மற்றும் மக்கள் எதிர்க்க தொடங்கிவிட்டனர் என்பதும் எடப்பாடிக்கு தெரிந்துவிட்டது. அதனால்தான் அவர் நடத்திய கூட்டத்தில் சொல்லியிருக்கின்றார், ஓபிஎஸ் அவர்களை ஜெயரம் தரக்குறைவாக பேச வேண்டாம் என்று. தாமரை கட்சிக்கு எதிராக சிவி சண்முகத்தை பேச சொன்னதும் அவர்தான் மற்றும் அவ்வாறு பேசிய சிவி சண்முகத்தை கண்டிப்பது போல் கண்டித்ததும் எடப்பாடிதான். இதில் எடப்பாடியின் திட்டம் விளங்குகின்றது. ஆனால் 4.5 வருடங்கள் பாஜகவின் தயவில் தான் ஆட்சியை நடத்தினார்கள். மீதி வருடங்கள் பன்னீரின் தயவில் தான் ஆட்சியை நடத்தினார்கள். தற்போது எடப்பாடிக்கு ஓபிஎஸ் தேவையில்லை, புரட்சி தலைவி அம்மாவும் தேவையில்லை, எம்ஜிஆர் வகுத்த விதிகளை மாற்றி இப்போது எம்ஜிஆரும் தேவையில்லை எனவே நடந்து கொண்டு வருகின்றார் எடப்பாடி அவர்கள். இங்கு மருது அழகராஜ் அவர்கள் கூட்டத்தில் நடந்த ஒரு உண்மையை உடைத்திருக்கின்றார். அதாவது சிவி சண்முகத்தை அவ்வாறு பேச வைத்து கண்டிப்பது போல் கண்டித்தது எடப்பாடிதான். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்ன? எடப்பாடியின் திட்டம் என்னவாக இருக்கும்?